ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சுமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம புட்டு வந்து எப்படி சிரட்டையில் இயற்கையான முறையில் சிரட்டை புட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நான் இன்றைக்கி சொல்லித்தரப்போகிறோம். இது வந்து எங்கள் அம்மா தான் சொல்லித்தரப்போகிறாங்க. இதுக்கு வந்து மெயினாக வந்து நமக்கு நீங்கள் எந்த புட்டு வேணால் செஞ்சுக்கலாம். அதுக்கு மெயினாக வந்துட்டு சிரட்டையில் இந்த மாதிரி ஓட்டை கண் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி கண் இருக்கணும். ஒரு கண் இருந்தாலும் சரி, இல்லை மூணு இந்த மாதிரி இருந்தாலும் சரி, ஆனால் அந்த மாதிரி கண் இருக்கிற சிரட்டையாக எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து தேங்காயெலாம் வந்து நம்ம சரண்டிட்டு அதை வந்துட்டு தூக்கி வீசாமல் இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டாலே போதும். அடுத்து இன்றைக்கி வந்துட்டு இது கோதுமை மாவு, ராகி மாவு, அடுத்து அரிசி மாவு, இது மூணுல மூணு புட்டு செய்ய போகிறோம் சிரட்டையில். இது கூட போடுறதுக்கு ஒரு கையளவுக்கு துருவின தேங்காய், ஒரு நேந்திரம்பழம் பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அரிசி புட்டுக்கு ஒரு பாத்திரத்தில் அந்த அரிசி மாவு போட்டுட்டு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு சுடு தண்ணி அந்த மாதிரி ஊற்றிட்டு லைட்டாக உப்பு போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி புட்டுக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சுக்கணும். ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு சேர்த்தா போதும். தெளித்து தெளித்து இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. நம்ம மொத்தமாக அரை கிளாஸும் ஊற்ற வேண்டாம். அது கரெக்டாக உங்களுக்கு இவ்வளோதான் தண்ணி அப்படின்னு அளவு தெரிஞ்சவங்கன்னா வந்து ஸ்டார்டிங்கே அரை கிளாஸ் ஊற்றிப்பாங்க. ஒரு சிலர் வந்து அளவு தெரியல அப்படின்னா நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இது பண்ணிக்கலாம். புட்டை இப்படி பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னா இப்படி உதிராமல் இப்படி கட்டியாக வரணும், ஆனால் உடைச்சாலும் உதிர்ந்துடணும். அப்போ வந்து கரெக்டான புட்டு பதம்னு அர்த்தம். இப்போ மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த சிரட்டையில் பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ஸ் தெரியுது இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இப்போ தேங்காய் தான் போடணும். எப்படி நம்ம புட்டுச்சட்டியில் வந்து குழாயில் செய்யும்பொழுது எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான். இப்போ இதுக்கு மேலே பழம், இது வந்துட்டு பழம் வச்சு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வெறும் தேங்காய் போட்டு இந்த மாவு மட்டும் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம மாவு இந்த மாதிரி பண்ணும்பொழுது ஒருத்தருக்கு ஒரு சிரட்டையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக கொடுத்துடலாம். இப்போ இது மேலே திரும்பவும் லைட்டாக தேங்காய். கொஞ்சமாக பழம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கோதுமை புட்டுக்கும் அதே மாதிரி மாவு பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதையும் சிரட்டையில் அதே மாதிரி ஃபில் பண்ணிடலாம். இப்போ தேர்டாக நம்ம ராகி புட்டு பிசைஞ்சுக்கலாம். இப்போ ராகி புட்டு ஃபில் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிரட்டையில் நிரப்பணும் இல்லையா அந்த புட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு. இங்கே இட்லி எப்படி நம்ம வேக வைப்போமோ அதே மாதிரி இட்லி பாத்திரத்துக்குள்ளார தட்டு வச்சுக்கோங்க. தட்டு வச்சுட்டு 10 நிமிஷம் தண்ணி கொதிக்க வச்சுட்டு அந்த தட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த தட்டுக்கு மேலே அப்படியே வந்து நம்ம இந்த புட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டா போதும். நம்ம சிரட்டை எல்லாத்துலேயுமே ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அது வழியாக வந்து வெந்துடும். நம்ம வந்து இப்போ இந்த மூடி போட்டு இதை அடைச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் போது புட்டெல்லாம் வேகிறதுக்கு. அப்புறம் மூடி போட்டு அடிச்சிருவோம். இப்போ அவ்வளோதான், 5 நிமிஷம்தான் ஆச்சு. நம்மளோட சிரட்டை புட்டு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்படி குத்துனா அதில் ஒட்டாமல் வந்துடும். இப்போ வெந்துருச்சு சொல்லி அர்த்தம். இப்போ நம்ம இதை சிரட்டையிலேருந்து எடுத்துடலாம். இப்போ நம்ம புட்டு எடுத்துருவோம். அவ்வளோதான் பாருங்கள், சூப்பராக அழகாக நம்மளோட சிரட்டை புட்டு தயாராகிடுச்சு. இதில் வந்து பழம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பழம் இல்லாமலும் போட்டுக்கலாம். இது எப்படி இருக்குன்னு சொல்லி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.